ஹலோ, நான் உங்கள் கணேஷ் கோபால். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் முதல்ல எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, இவ்வளோ தூரம் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த மாதிரி நிறையா சப்போர்ட் பண்ணணும். இது சப்போர்ட் பண்ண பண்ண தான் நான் வந்து உங்களுக்கு நல்ல கருத்துக்களை தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆசையாக இருக்கும். தேங்க்யூ. நம்ம மகா வாக்கியத்தை பற்றி இது வரைக்கும் செஞ்சிச்சோம். இந்த மகா வாக்கியத்துக்கு மெயினாக நம்மளுக்கு தேவையானது ஸ்ரத்தை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ ஸ்ரத்தை அப்படின்னா என்னென்னா, ஸ்ரத்தைங்கிறது வந்து நம்பிக்கை அப்படிங்கிற பொருள்படும். ஒரு ஒரு விஷயத்து மேலே நம்மளுக்கு இந்த ஸ்ரத்தை இருந்தால், அதாவது நம்பிக்கை இருந்தால், கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்ம கூர்ந்து ஃபாலோ பண்ணி அந்த ஞானத்தை பெறத்துக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்ரத்தை வந்து ஞானம் அடைவதற்கு முதல் படி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இப்போது ஞானம்ங்கிறது என்ன? இப்போ என் முன்னாடி ஒரு புக் இருக்குது. அது புக்குங்கிறது ஒரு ஞானம். ஸோ புக்குன்னு ஒன்று இருந்தால் அதில் நம்ம படிக்கலாம், எழுதலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு மேலே வந்து அந்த ஞானம் அடைய வர்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அது இட் திஸ் இஸ் அ புக் ஆர் நாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது இதே மாதிரி ஒரு ஒரு கடிகாரம்னு ஒன்று இருக்குது. கடிகாரம்னு இருந்தால் ஓகே, அது கடிகாரம், அது அது வந்து ஞானம். அதுக்கு மேலே அதில் விசாரம் பண்ணுறதுக்குங்கிறது ஒன்றுமே இல்லை. இட்ஸ் அ பொருள். ஸோ அப்படின்னா என்ன, இப்போ யாராவது கடிகாரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஞானம் அடைஞ்சிட்டோம். நம்மளுக்கு தெரியும் கடிகாரம்னு சொன்னாலே ஓகே, கடிகாரம் டைம் பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும், அல்லது அலாரம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும், அவ்வளோதான் அப்படிங்கிற ஞானம் நம்ம ஆல்ரெடி அடைஞ்சிட்டோம். இந்த ஞானம் அப்படிங்கிற அடைவதற்கு நம்ம ஒரு பாதையை ஒன்று செலக்ட் பண்ணுறோம், கரெக்டாக. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஊருக்கு நம்ம போகணும், அதுதான் வந்து ஞானம் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னே அந்த ஊருக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிப்போம். அந்த ஊருக்கு எப்படி போகிறதுங்கிறத யோசிக்கிறப்போ நம்மளுக்கு ஸ்ரத்தை, நம்பிக்கை வேணும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னா. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், அது எப்படி போகணுங்கிறத நம்ம இதர் புக்கை பார்த்து தெரிஞ்சுக்குவோம், அல்லது வேறு யார்கிட்டையோ கேட்போம், கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஸோ அது வந்து என்ன மார்க்கம், அந்த தி வே டு தி ஞானம், அதை தான் வந்து நம்ம மார்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மார்க்கம் மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, அது மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து இதுதான் வழி அப்படின்னு சொல்கிறாருன்னு நம்பிக்கை வச்சு அந்த பாதையில் போய் அந்த ஞானத்தை அடைஞ்சோன்னே அது நம்மளை பூர்த்தி பண்ணும். இப்போது நம்மளே அந்த ஸ்ரத்தை வைக்காமல், அந்த ஸ்ரத்தை வைக்காமல் அவர் மேலே நம்ம டவுட் பட்டுட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக அந்த ஞானத்தை அடைய முடியாது. ஸோ ஸ்ரத்தங்கிறது ஞானத்தை அடைவதற்கு உண்டான மார்க்கம், ஞானத்தை அடைவதற்கு உண்டான நம்பிக்கையை கொடுப்பது ஸ்ரத்தை. அப்படி இந்த ஸ்ரத்தை வந்து நம்மளுக்கு ரெண்டு வகையான டிஸ்அட்வான்டேஜை தரலாம். ஒன்று, நம்ம ஒரு தப்பான பொருள் மேலே நம்பிக்கை வச்சிடுறது, அது வந்து நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தரலாம். அல்லது நம்ம அறிவுக்கு படுற ஒரு விஷயம் இருக்கலாம், ஆனால் அனுபவப்படுறது வேற ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம யூஸ்வலாக அனுபவப்படுறதுக்கு தான் ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதனால் நம்ம தப்பான, நம்ம ஸ்ரத்தையை தப்பான விஷயத்தில் வச்சிருவோம். ஸோ இது இது இந்த இந்த டைமில், அதாவது நம்ம கரெக்டாக தான் போகிறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம், அல்லது நம்ம அனுபவத்துக்கும் ஆக்சுவல் அறிவு அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா, அறிவு ஒன்று சொல்லும் மனசு ஒன்று சொல்லும், அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு குழப்பம் வரும்போது நம்ம இன்னும் அதிகமாக ஸ்ரத்த எடுக்கணும். அதை பற்றி இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அது தெரிஞ்சாதான் அந்த அறிவு நம்மளுக்கு புலப்படும். எது கரெக்டான பாத்து, எது தப்பான பாத்து அப்படிங்கிற அறிவு நம்மளுக்கு புலப்படும். இப்போது ஸ்ரத்தையில் மொத்தம் மூணு வகை சொல்லலாம். ஒன்று வந்து ஸ்ரத்தை, நம்பிக்கை. இன்னொன்று வந்து அஸ்ரத்தை. அஸ்ரத்தைன்னா என்ன, நம்பிக்கை இன்மை. சில பேர்லாம் சொல்லுவாங்கள்ல, நம்பி தாங்க ஆகணும், நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா என்னென்னா, அவங்க நம்ப மாட்டாங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னா அவங்க அதில் நம்பிக்கை படலை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா, கூஸ்ரத்தை அப்படிம்பாங்க. கூஸ்ரத்தைன்னா என்னென்ன, யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அதை அப்படியே கண்ணை மூடிட்டு பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறது, அது அது வந்து கூஸ்ரத்தை அப்படிம்பாங்க. ஸோ ஸ்ரத்தை, அஸ்ரத்தை, கூஸ்ரத்தை, இந்த மூணு வகையான
ஸ்ரத்தைகள் இருக்குது. நம்மளுக்கு இந்த 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 அஸ்ரத்தையும் கூஸ்ரத்தையும் நம்ம தெளிவடைஞ்சு நிறையா இன்னும் ஸ்ரத்தை போடணும். அந்த மாதிரி ஒரு இது இருந்தால் நம்ம இன்னும் நிறையா நம்பிக்கை வச்சு அதுக்கு உண்டான அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு சரியான அறிவை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த ஸ்ரத்தையால் என்ன பயன் நம்ம அடைவோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னே, ஒன்று கண்டிப்பாக ஞானம்ங்கிறது அடைவோம், ரெண்டாவது சாதனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை தூண்டும், சாதனை படைக்க வேண்டும் அப்படிங்கிற உத்வேகத்தை தூண்டும், மூணாவது இந்த சாதனை பண்ணுறதுக்கு உண்டான பலம் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து இப்போ கோபப்படக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட ஞானம் அப்படின்னு வச்சுக்கலாம். என்னதான் வந்து நம்ம கோபப்படக்கூடாதுன்னு நம்ம அறிவு சொன்னாலும் மனசு என்ன பண்ணுவோம், டக்குன்னு ரியாக்ட் ஆகி நம்ம கோபப்பட்டுருவோம். அதான் இதுக்கு தனி பலம் வேணும். ஓகே, இந்த கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு தனியாக ஒரு பலம் வேணும். ஸோ அந்த பலத்தை அந்த ஸ்ரத்தையை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, இந்த பலம் கொடுக்கும். அப்புறம் நாலாவது என்ன கொடுக்கும்னா பணிவு கொடுக்கும். பேசிக்கலாக இப்போது நம்ம நிறையா பெரியவங்க நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய பெரியவங்க இதை பற்றி நல்ல விஷயங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்குறோம். அந்த மாதிரி கேட்கும்போது அவர் வந்து, ஓ நம்ம வந்து இவ்வளோ படிச்சிருக்கோம், அவர் வந்து ஒன்றுமே படிக்கலை, அதனால் அவர் சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லாமல், யார் எது சொன்னாலும் அதில் ஒரு நல்லது இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்து அதனால் அந்த பணிவோட, ஓகே நான் என்ன தான் படிச்சிருந்தாலும் அவர் ஏதோ ஒன்று விஷயத்தை சொல்கிறாரு அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கொடுத்து அதை வந்து அந்த பணிவை கொடுத்து அந்த விஷயத்தை நம்மளை கேட்க வைக்கும். ஸோ அது வந்து பணிவை கொடுக்கும். அப்புறம் அஞ்சாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்லேயோ அல்லது ஒரு குரு ஒரு டீச்சர் அவங்க கிட்டேயோ என்னென்ன நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ ஸ்ரத்தை காட்டுறான், எவ்வளோ நம்பிக்கை காட்டுறாங்கிறத பொறுத்து அவங்களுடைய உபதேசங்கள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க்கத்தை காட்டி கொடுக்கும். இப்போ என்னென்னா குரு வந்து ஒருத்தரை சிஷ்யனாக ஏற்றுக்கிறதுக்கு அந்த சிஷ்யனோட ஸ்ரத்தையை பொறுத்து தான் அவர் எவ்வளவு தத்துவங்களை நம்மளுக்கு போதிப்பாருங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு விஷயத்தை முழுசாக கற்றுக்கணும்னா நம்ம ஸ்ரத்தை காட்டுனா அந்த குருவானவர் நம்ம மேலே இன்னும் நிறையா கருணை காட்டி நம்மளுக்கு இன்னும் நிறையா சொல்லித்தருவார். அந்த நிறையா சொல்லித்தரனால நம்ம நிறையா கற்றுக்குவோம். என்ன பார்த்தோம், ஞானம், சாதனை, மூணாவது வந்து பலம், அப்புறம் பணிவு, அப்புறம் கருணை, இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்ரத்தைங்கிறது சொல்லி கொடுக்கும். இதோட இந்த சிந்தனையை நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் மேலும் நிறைய சிந்தனைகளை நம்ம சிந்திப்போம் வர வீடியோஸில். தயவு செஞ்சு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோஸ். அது எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.